அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நான் உங்கள் பொன் பாக்யநாதன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் ஆசிரியர் அங்கே இருக்கிற அந்த மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். உலகத்திலேயே சக்தி வாய்ந்த பொருள் எது, சக்தி வாய்ந்தது எது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் 5 வயது குழந்தைகள் என்பதால் ஒரு பையன் என்ன பண்ணான், எங்கள் உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். அடுத்து இன்னொரு குழந்தை எழுந்து, இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது யானை தான், ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை யானையை பார்த்துருக்கான். யானையை பார்த்தால அது அவனுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக தெரிஞ்சதால் உலகத்திலே சக்தி வாய்ந்தது யானை அப்படின்னு சொன்னான். இன்னொரு குழந்தை வேக வேகமாக கை தூக்கி, இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது கம்ப்யூட்டர் தான், ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் போட்டுன்னு இருக்கிற ஒர்க்கெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிற கால்குலேஷன் போட்டுன்னு செஞ்சுன்னு இருக்கிற வேலை எல்லாத்துலேயும் அது வேகமாக நொடி பொழுதில் முடிச்சிடுது, சக்தி வாய்ந்தது. பிறகு இன்னொரு குழந்தை எழுந்து, இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது அணுகுண்டு, ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், அதுக்கு அந்த மாணவன் சொன்னான், ஆமாம் சார், அப்படியே போடுறாங்க, ஏரோ ஹெலிகாப்டர்லேருந்து மேலேருந்து ஏரோப்ளைன்லேருந்து தள்ளுறாங்க, அப்படியே எல்லாம் அடுத்த செகண்டே பொசிங்கிடுது, கிரோசிமா நாகசாகிலெல்லாம் அப்படி தானே சார் ஆச்சு, அதனால் இதை விட சக்தி வாய்ந்தது இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னான். எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக வாத்தியார் பதில் சொல்ல போகிற நேரத்தில் ஒரு குட்டி குழந்தை எழுந்து, இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தது மனிதனுடைய மூளைதான், எல்லையில்லாத சக்தி கொண்டது மனிதனுடைய மூளைதான், ஏன்பா அந்த ஆன்சரை சொல்கிற, அவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஆன்சர், ஒருத்தர் அணுகுண்டுன்னா, ஒருத்தர் யானைன்னா, ஒருத்தர் எங்கள் அப்பான்னா, ஒருத்தர் கம்ப்யூட்டர்னா, இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு பதிலை சொல்கிறாங்க, நீ மட்டும் எப்படி மனித மூளை ரொம்ப சக்தி வாய்ந்தது சக்தி மிக்கதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டப்ப அந்த மாணவனே அதற்குரிய பதிலை கூறிவிட்டான், இதை எல்லாத்தையும் தயாரித்தது கண்டுபிடிச்சது உற்பத்தி பண்ணது மனிதன்தான், மனிதனுடைய மூளை தான் அப்படின்னு சொல்லி பதிலை முடித்தான். ஆசிரியரும் மாணவர்களை பார்த்து, அன்பு மாணவர்களே, இங்கே எல்லோரும் கவனிங்க, இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தது மனிதனுடைய மூளை தான், இவ்வது எல்லையற்ற சக்தி கொண்ட மூளையை நாம் பெற்றிருக்கின்றோம், அந்த மூளையின் மூலம் நாம் எதை நினைத்தாலும் சாதிக்கலாம், அவ்வளவு சக்தி மிக்கது அந்த மூளை, அவ்வளவு அளப்பரிய சக்தி கொண்ட அந்த மூளையை நீங்கள் எல்லோரும் பெற்றிருக்கின்றீர்கள், ஆகையினால் இந்த மூளையை நன்றாக பயன்படுத்தி அதை பயன்படுத்த கற்றுக்கொண்டு நமது சிந்தனை முறை உயர்வான, அதாவது அப்துல் கலாம் சொல்லுவார், கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு வார், அதுவும் மிகப்பெரிய கனவாக இருக்கணுன்றார், அந்த கனவை நாம் அடைஞ்சிட்டா போல் நினைக்கணுன்றார். ஸோ இது எல்லாமே அந்த மனித மனம் எதை நினைக்கின்றதோ, மனித மூளை எதை கன்சீவ் பண்ணுகிறதோ, அதை நிச்சயமாக அதை அடைந்தே தீரும். எனவே நாம் எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அதை நம்மளால் நிகழ்த்த முடியும் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் உணர்கிறோம். அதனால் திங்க் பிக், அச்சீவ் பிக் என்று கூறி உங்களை வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.